ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் விஜய். இது நம்ம கிளாசிக் விஜய் கிச்சன். பொதுவாக எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே போல் வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு போண்டா செஞ்சுருக்கோம். போண்டாவில் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? போண்டாவில் பார்த்தீங்கன்னா உளுந்து போண்டா, கடலை மாவு போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, இனிப்பு போண்டான்னு பல வகை இருக்குது. ஆனால் தோசை மாவில் போண்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நாலு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துருக்கோம். அது கூட உப்பு, மிளகுத்தூள், சோடா மாவு, தோசை மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம நறுக்கி வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது மிளகுத்தூள், சோடா மாவு, உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கலந்து எடுத்துட்டோம். அடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது மாவு எடுத்து போண்டா சைஸில் நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். இப்போ போண்டா ஒரு பக்கமாக வெந்திருக்கும், அதனால் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ போண்டா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தோசை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நாங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்ருக்கோம், ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் இதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.